குண்டு மாலவை துரத்திட்டு போன அகிலனும் முகிலனும் இன்னும் காணுமே. அந்த குண்டை தப்பிச்சிட்டானா? மகரிஷி, அவன் நிச்சயம் ஒரு சதிகாரன், மோசக்காரன். ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்கான். முன்ன ஒரு நாள் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? பாலாம்பிகா, நீ தியானம் பண்ணப்ப நடந்தது. எல்லாரும் ஆத்துக்கு குளிக்க போயிட்டீங்க, நான் மட்டும் இங்க தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யாரோ என் கழுத்தை நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ணாங்க. அப்ப ஆசிரமத்துல இருந்தது அந்த பாலு பையன் மட்டும்தான். அப்ப அவன் தான் பாலாம்பிகா கழுத்தை நெரிச்சிருக்கணும். அந்த தேவி மாதிரி குண்டு பாலுவும் பாலாம்பிகாவோட எதிரி. பாலாம்பிகாவை கொல்லதான் இங்க வந்திருக்கான். பொறுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். பாலு வந்து சேரட்டும், விசாரிப்போம். எங்க இந்த பையன் தப்பிச்சிட்டானா? பிடிச்சிருப்போம், அதுக்குள்ள குளத்துல பாஞ்சிட்டான். சரி, போனவன் போயிட்டு போறான். அவன் யாரோ எவனோ, ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட இங்க வந்தான். அவனால எந்த கெடுதலும் பண்ண முடியல. அதோட விடுங்க. பத்தி என்னமோ எழுதிருக்கீங்க, அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்க யார பத்தியும் நான் எழுதல. இந்த தடவை நான் எழுதினது என்ன பத்தி தான். எழுதினது என்னன்னு தேவை வரும்போது உங்களுக்கே தெரிய வரும். போங்க, போய் நேத்து சொல்லி கொடுத்த பாடத்தை படிங்க. போங்க. பாவம் தேவி, மரத்தோடு மரமாய் ஒட்டி கொண்டு அவர்கள் அனுபவிக்கின்ற இந்த நரக வேதனை எதிர்க்க கூட வரக்கூடாது. நம் தேவிக்கு என்றுதான் விமோச்சனமோ? என்னகடி பரிதாபமா? ஏன் ஒப்பாரி வச்சு அழுங்கள? அந்த கிண்ணார பூமணி மூலிகைய அவளுக்கு ரெண்டு பேரும் கொண்டு வந்திருந்தா எனக்கு ஏண்டி இந்த கதி? அவளுக்கு சொன்ன மாதிரி கிண்ணார பூமணி மூலிகையை பறிச்சுட்டு வராதனால்தான் அவளுங்களை விரட்டிட்டு உங்களை வர சொல்லிருக்கீங்க. தேவி, தங்கள் அடிமை நாங்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். நீங்களும் பதறாமல் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த இக்கட்டிலிருந்து மீள முடியும். எனக்கே யோசனை சொல்றீங்களா? தேவி, மறுபடியும் கோபப்படுகிறீர்களே. விடுதலைக்கான வழியை பொறுமையாக கண்டுபிடியுங்கள் என்கிறோம். இதில் என்ன தவறு? பதட்டமா இல்லாம நிதானமா யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு வழி தெரியுது. குண்டாலிகா யோகோன்னு ஒரு ஆழ்நிலை தியானம் இருக்கு. அதை செஞ்சா
நான் இந்த மாயக்கட்டில இருந்து என்னை விடுவிச்சுக்க முடியும். தேவி, உடனே அந்த குண்டாளிக்கா யோகத்தை ஆரம்பியுங்கள். உங்களுடைய தியானத்துக்கு எந்த இடையூறும் வராமல் நாங்கள் உங்களுக்கு காவல் இருக்கிறோம். சரி, இப்பவே குண்டாளிக்கா யோகத்தை ஆரம்பிக்கிறேன். அப்பாடா, இனி பிரச்சனை இல்லை, தேவி விடுதலையாகி விடுவார்கள். தம்பி, ஆனாதான் வேற சொன்னேன், எங்க போய் தங்குவ, எப்படி சாப்பிடுவ, பேசாம எங்க ஊருக்கு வந்து எங்கூடவே தங்கிக்க. எனக்கும் கோவில் வேலையில கூட மாட ஒத்தாசையா இருக்கும். ஏண்டா தம்பி, புசர் எப்படின்னா உன்னை கேட்டாரு, இப்படி திரு திருன்னு முழிக்கிற? அதான் இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். பூசாரி கூட கோயில போய் மணி அடிச்சுனா மூணு வேளை சோறும் நாலு கிழமைக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுப்பாருல்ல? ஆமாம் தம்பி, என் கூட வந்துடு, என் பையனை பாத்துக்கிற மாதிரி உன்னை நல்லா பாத்துப்பேன். வேணாம் வேணாம், எனக்கு ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கறதுலாம் பிடிக்காது. ஊர் ஊரா சுத்துற நாடு ஓடினா நான் அப்படியே இருந்துக்கிறேன். எவ்வளவு நேரம் இப்படியே காவல் இருப்பது? எனக்கு பசிக்கிறது. எனக்கும் தான் பசிக்கிறது. வா, போய் பழங்களை புசித்து பசி ஆறி வருவோம். ஐயா, உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்க உங்க வழியில போங்க, நான் என் வழியில போறேன். பூசாரி, பையனை பாத்தியா, என் வழி தனி வழின்றான். சின்ன பையங்கிறது சரியாதான் இருக்கு, உன் வழியில போய் மறுபடியும் பசி மயக்கத்துல மயங்கி விளையாடுக்கா. இந்த தடவை நாங்கள் பார்த்துட்டோம், உன்னை காப்பாற்றிட்டோம், அடுத்த முறை உன்னை யார் காப்பாற்றுவா? கொஞ்சம் தூரம் எங்கள் கூடவே வா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கித்தரோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி எங்கேயாவது போய்க்கோ. இந்த பூசாரியோட அன்புத்தோட தாங்க முடியலையே, இவன் கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணுமே. ஏன் பார்த்துக்கிட்ட உச்சா வருது, நான் போய் போயிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்களேன். சரிப்பா. உட்காந்துக்கிட்டே தூங்குறாளா, இல்லை வேற ஏதாவது தியானமா தவமா? என்னோட எடுப்புடியா இருந்தவ என்னையே கொள்ள பார்த்தாலே, இவ்வளோ அப்படி கழுத்தை நடிச்சு கொண்டுடணும்னு ஆத்திரம் ஆத்திரமா வருது. எந்த சக்தியும் இல்லாதனா இவன் முன்னாடி சுண்டக்கா. நான் இவன் கழுத்தில் கை வைக்க போய் இவ கண்ணை முழிச்சிட்டாளேன்னா அப்புறம் இந்த சுண்டேலி மாதிரி நசுக்கிடுவா. இப்போது இவளுக்கு என்ன அடையாளம் தெரியாது, அதனால இவக்கிட்ட ஏதாவது உதவியை கேட்டு வாங்கி நம்ம காரியத்தை சாதிச்சுக்குவோம். அம்மா, 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 யார் நீங்கள்? ஏன் இந்த மரத்தில் சாஞ்சிட்டு இருக்கீங்க? அம்மா, உங்களை தான் கேட்குறேன், சிங்கம் புலி ஏதாவது வந்துட போதே, எந்திரிங்க, எந்திரிங்கம்மா, அம்மா எந்திரிங்க, எந்திரிங்க. யாரடா நீ? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு, குண்டாலிகா யோகம் போச்சு. டேய் குண்டா, எதுக்குடா என் தியானத்தை கலைச்ச? தாயி, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, உங்களுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டேனா? தெரியாம பண்ணிட்டேன் தாயே, என்ன சபிச்சிடாதீங்க, மன்னிச்சிருங்க தாயே. குண்டாலிகா யோகம் பாதிலேயே முடிஞ்சிருச்சு, காவலுக்கு இருங்கடின்னு சொன்னா இவளுக்கு எங்க போய் தொலைஞ்சாளுங்களே தெரியல. யாரத்தை ஒழுங்கா முடிச்சிருந்தா மரத்தோட மரமா இருக்கிற எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். கடைசியில இந்த குண்டனால எல்லாமே நாசமா போச்சு. என்னம்மா சொல்றீங்க, நீங்க இந்த மரத்தோட ஒட்டி இருக்கீங்களா? அப்ப உங்களால எந்திரிக்க முடியாதா, அசைய முடியாதா? ஆமாண்டா ஆமா, அந்த கிண்ணார பூமணி மூலிகை ஒண்ணுதான் இதுக்கு மருந்து, அது கிடைக்காததால குண்டாலிகா யோகம் பண்ணிட்டு இருந்த அதையும் வந்து கெடுத்துச்சியேடா. அம்மா,
நீங்கள் ரொம்ப பாவம். மகரிஷி மகதேவ் ஆசிரமத்துக்கு வந்தப்போ நான் பார்த்தேன், மகரிஷியோட அந்த சிஷியனுங்க உங்களை ரொம்ப படித்து எடுத்துட்டானுங்க. நீ யாரு? அந்த ஆசிரமத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு அநாதம்மா, அந்த ஆசிரமத்தில் வேலை பார்த்துவேன். மகரிஷியோட சிஷிய புலிங்க சரியான வாளுங்க, துஷ்ட பயலுங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வரல. ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டேன். அம்மா, எது மூலிகைன்னு சொன்னீங்க? நான் வேணா போய் அந்த மூலிகை கொண்டு வரட்டுமா? என்னால் தானே உங்கள் தவம் கழிஞ்சது, அதுக்கு நானே பிராச்சியத்தை பண்ணிடுறேன். அந்த மூலிகையை கொண்டு வந்துட முடியுமா? ஏன் முடியாது? அது இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் போய் படிச்சுட்டு வரேன். கிண்ணாரப்பூமணி மூலிகை மேகலாபுர காட்டில் இருக்கு. மூலிகை இருக்கிற இடம் தெரிஞ்சா போய் கொண்டு வருவியா? நிச்சயமா. ஆனா நான் அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணாலும் தருவேன், நீ எதை கேட்டாலும் தருவேன். வாக்கு மாற மாட்டீங்களே. போ, போய் மூலிகையை பறிச்சிட்டு வா. எனக்கு மட்டும் விடுதலை கிடைக்கட்டும், அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். இது சத்தியம். நான் போய் மூலிகையோட வரேன். பாலாம்பிகா சாமி, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? குண்டுபாலு யாரா இருக்கோங்கிற யோசனையில தூக்கமே வரல சாமி. யாரா இருந்தா என்ன, போனவன் இனி வரமாட்டான், வந்தாலும் அவனால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க இருக்கீங்க, யாரால எந்த ஆபத்து வந்தாலும் நிச்சயம் காப்பாத்திருவீங்க. எனக்கு உயிர் பயம் இல்ல, வந்தவ யாருன்னு தெரிஞ்சா அவன் வந்த நோக்கம் தெரிஞ்சிடும். அப்புறம் எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வராம ஜாக்கிரதையா இருக்கலாம். வந்தவன் உன்னை குறி வச்சுதான் வந்திருக்கான், ஏன்னா நீ உட்பட என்னோட மற்ற சிஷியர்கள் அந்த ஈஸ்வரன் அனுப்பி வச்ச குழந்தைகள். அந்த குண்டுபாலு ஒத்தந்தான் அவனா வந்தவன், அதுவும் நீ இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவன் வந்தான். அதனால தான் சொல்றேன், அவன் நிச்சயம் உன்னோட சம்பந்தப்பட்டவனாதான் இருக்கணும். அப்போ சந்தேகமே இல்ல, அவன் துருமுகந்தான், பெரிய மந்திரவாதி, பஞ்சம பாதகன், எதுக்கும் அஞ்சாதவன். எந்த லிங்கங்களை வச்சு நான் கோயில் கட்ட நினைக்கிறேனோ அந்த லிங்கங்களை அபகரிச்சு உக்ரமாக கல்பயாகம் பண்ணி உலகத்தையே ஆழ நினைக்கிறவன். ஏற்கனவே கிழவனா வேஷம் போட்டு என்னை ஏமாத்தினான், இங்கேயோ விடாம என்னை துரத்துக்கிட்டு குண்டு பாலுவா வந்திருக்கான். வந்தவன் கொடூரமான மந்திரவாதி துர்முகன்னா அவன் வந்த நோக்கம்? நிச்சயமா, நான் அவனோட குறி. என்ன கொல்லணுங்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்கான். என்ன கொண்டுட்டா அப்புறம் அவனுக்கு போட்டியே இருக்காது, லிங்கங்கள் சுலபமா அவன் கைக்கு வந்துடும். இதுதான் அவனோட கணக்கா இருக்கணும். இவ்வளோ தூரம் என்ன கொல்ல துரத்திட்டு வந்தவன் எதிர்காலத்திலையும் சும்மா இருக்க மாட்டான். லிங்கங்களை திருட என்ன கொல்ல இன்னும் என்னென்ன திட்டம் போட்டிருப்பானோ. பஞ்சலிங்க கோவிலை கட்ட முடியாம போயிடுமோன்னு பயப்படுறியா பாலாம்பிகா? நாட்கள் வேற உருண்டு ஓடுது, கோயிலுக்கான பூர்வாங்க வேலையே இன்னும் முடிஞ்சு பாடில்ல. கோயில் எழும்ப வேண்டிய சங்கராபுரம் எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன். கவலைப்படாம எப்படி சாமி இருக்கிறது? பாலாம்பிகா, நீ இங்கிருந்து சீக்கிரம் கிளம்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. காரணம் இல்லாம கடவுள் உன்னை எங்கிட்ட அனுப்பி வைக்கல. உன்னோட கடமையான பஞ்சலிங்க கோவிலை கட்ட உனக்கு தேவையான சக்தி, ஆற்றல், ஞானம், இப்படி சகல வித்தைகளையும் கத்துக்கிறதுக்கு தான் கடவுள் உன்னை எங்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. 6 வருஷத்துல கத்துக்க வேண்டிய பாடத்தை 6 மாசத்துல நீ கத்துக்கிட்ட. இன்னும் மிச்சம் இருக்கிற பாடத்தை உடனடியா முடிக்கணும்னா அது இங்க இருந்தா நடக்காது.
அதுக்கு நீ பாதாள லோகத்துக்கு போகணும். ஒரு மண்டல காலம் பாதாள லோக படிப்பு. உனக்கு தேவையான ஞானத்தையும் பக்குவத்தையும் அது தரும். அது முடிஞ்சு திரும்பி வரப்ப யாராலையும் வெல்ல முடியாத மகா சக்தியாக நீ திரும்பி வருவ. பாலாம்பிகா, பாதாள லோகம் போக நீ தயாராக இரு. மேகலா போகிற காடு இதுதான். புளிய மரம், தேக்கு மரம், வேப்ப மரம், இது மூணும் ஒரே இடத்துல வரிசையாக இருக்குன்னு சொன்னாலே, அந்த மரத்துக்கு கீழே தான் கிண்ணாரப் பூமணி மூலிகை இருக்குன்னு சொன்னாலே, எதுவும் கண்ணுக்கு தெரியலையே. இந்த பக்கம் போய் பார்ப்போம். மரம், தேக்கு மரம், வேப்ப மரம், மூணு ஒரே வரிசையில் இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிறது தான் கிண்ணாரப் பூமணி மூலிகையா? அதாக தான் இருக்கும். இந்த மூலிகையால தான் தேவிக்கு விடுதலையா? போனா போதும், பொழைச்சு போட்டோம், படிச்சுக்கிட்டு போய் கொடுப்போம். இவன் அந்த பாலு பையனாச்சே, உச்சா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான், திரும்பி வரவே இல்லை. நாள் பூரா திசை தெரியாம இந்த காட்டுக்குள்ள சுத்தி திரியறானோ? பாவம் பாலு, அவனுக்கு உதவி பண்ணுவோம். கிண்ணார பூமணி மூலிகை, கடைசியில மூலிகை பறிக்கிற சித்த வைத்திய சிகாமணி அளவுக்கு வந்துட்டேனே. என்ன பொழப்படாது, என் நிலைமை எப்படி ஆகும்னு நான் கனவுலையும் நினைக்கல. ஓஹோன்னு குடி கட்டி பறந்த ஒரு காலத்தில் ஊர் உலகமே என்னை பார்த்து நடுங்கிச்சு. இன்னைக்கு இந்த சின்ன பையன் வேஷத்தை போட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிட்டேன். அந்த தேவி யாரு? என்கிட்ட அடிமையா? கை கட்டி வேலை பார்த்த மோகினி தானே? நன்றி விசுவாசம் துளி கூட இல்லாதவ. என்னக்குள்ள பார்த்தாலேயாவ? அந்த துரோகி எக்கடனா கெட்டு ஒழிஞ்சு போகட்டோன்னு விடாம இன்னைக்கு நானே அவளை காப்பாத்த மூலிகை படிச்சுக்கிட்டு போறேன். டேய் டேய், இது உனக்கு தேவையா? தேவைதான். அவளை காப்பாத்தினாதான் அவ எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவா. கடைசியில் அவ கையை எதிர்பார்க்குற கேவலமான நிலைமைக்கு வந்துட்டியடா. டே பாலு, என்ன ஜென்மண்டா நீ? ஐயோ, என்னை நானே பாலுன்னு சொல்லிக்கிறேனே. டே டே பாலுவாடா, நீ யாருன்னு உனக்கே மறந்து போச்சா? அட போடா போக்கத்த பையல, போய் அந்த தேவிக்கிட்ட உதவி கேட்டு ஈன அவன் முன்னாடி பல்ல இழிச்சிட்டு நில்லு. அவன் கையில் என்ன கீரை கட்டு மாதிரி மாட்டுக்கு ஏதாவது கொண்டு போறானோ? இவனுக்கு ஏது மாடு, தனக்கு தானே வேற பேசிட்டு போயிட்டு இருக்கான். வயசானவங்க தான் தனக்கு தானே பேசிட்டு போவாங்க. இவன் சின்ன பையன் தானே,
இவன் இங்கே யாரை எதுக்கு பார்க்க போயிட்டுருக்கான்? இல்லை, இவன் பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குது. பின்னாடியே போய் பார்த்தா தான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்.